6000 கா எப்படியாச்சும் ரெடி பண்ணி கூட மெதுவா கட்டிக்கலாம் டேய் அதெல்லாம் இப்ப கஷ்டம்டா இந்த ஒரு தடவை நீ போக வேண்டாம் அடுத்த தடவை போய்க்கலாம் விடு ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க அக்கா பாக்க வந்தியா அம்மா ஆன்ட்டி தெரியுமே இனிமே அடிக்கடி வருவீங்களே சத்யா நீ காலேஜ் போறன்னு சொன்னல கிளம்பு அக்கா நான் கேட்டது டேய் நீ கிளம்புடா சொல்றல்ல போ ஆன்ட்டி போயிட்டு வரேன் ஆரம்பிச்சாச்சா இத தான எதிர்பார்த்தேன் இதுதானே உங்க திட்டம் நீங்க என்ன சொல்றீங்க அத்தை தெரியாத மாதிரியே கேப்பியே நீங்க எல்லாம் வசதியான வீட்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதே இதுக்கு தானே எதுக்கு முதல்ல நீ உள்ள வந்த அப்படியே உன் குடும்பத்துல இருந்து ஒவ்வொரு ஆளா அது வேணும் இது வேணும்னு வரிசை கட்டுவாங்க வசதியான வீட்ல புடிங்கி திங்களான்னு கிளம்பி வர்றதே இயற்கை தானே நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நாங்க இல்ல நீங்க எல்லாம் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் காசு கேட்டு தானே வந்தா காலேஜ்ல டூர் போறாங்கன்னு கேட்டான் நான் இல்லன்னு தான் சொன்னேன் ஓஹோ இல்லன்னா சொன்னே கழுத்துல காதல இருக்கிறத கழட்டி கொடுத்துருப்பியோன்னு பார்த்தேன் ஏன்னா இது கூட என் வீட்டுக்கார வாங்கி போட்டதானே இதுவும் இந்த வீட்டோடது தான் நான் ஒன்னும் அப்படி கொடுக்கறவ இல்ல நான் உழைச்ச காசு கையில இருந்திருந்தா கொடுத்துருப்பேன் இல்லாததுனால தான் அடுத்த வருஷம் போய்க்கலாம்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டேன் இல்லாத பட்டவங்க காசுக்காக மட்டும் தேடி வருவாங்கன்னு நினைக்காதீங்க அடுத்தவங்க காசுக்கு நாங்க என்னைக்குமே ஆசைப்பட மாட்டோம் இங்க இருந்து எடுத்துட்டு போய் என் வீட்டுக்கு நான் கொடுக்கணும்னு என்னைக்குமே நான் நினைக்க மாட்டேன் இந்த வீட்டுக்கு நான் வாழ தான் வந்திருக்கேன் வாழ வந்திருக்கியா அதே உன் கழுத்துல தாலி கட்டனானே அவன் நினைக்கணும் நீ நினைச்ச பிரயோஜனம் இல்ல நான் ஒரு எலுமிச்சம்பழ மாலைய கட்ட சொன்னதுக்கு நீ கேட்காம கல்லு மாதிரி உக்காந்திருந்த என் பிள்ளைக்கு செய்ய முடியாதுன்னு சொன்னேன்ல உன் வீட்டாளுங்களுக்கு என் வீட்ல இருந்து காசை எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சேன்னு வையே அவ்வளவுதான் சொல்லிட்டேன்